சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்கிறோம் இல்லையோ அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தொடங்கி பௌர்ணமி முடிய அதை நாம் என்ன சொல்கிறோம் சுக்லபக்ஷம் அப்படிங்கிறோம் பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை தொடங்கி அமாவாசை பரியந்தம் கிருஷ்ணபக்ஷம் தமிழில் சொன்னால் வளர்பிரை தேய்பிரை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மாதம்னு எடுத்துட்டால் ரெண்டு பட்சங்கள் இருக்கிறது அதை போல மேலே சொல்கிறா ஆறு மாசங்கள் கொண்டது ஒரு அயனம்னு பேர் கீழே ரெண்டு அயனங்களை சொல்லியிருக்கேன் தட்சிணாயணம்னு ஒன்று உத்தராயணம்னு ஒன்று இப்போ நடக்கிறது தட்சிணாயணம் தை மாசத்துல இருந்து உத்தராயணம் அப்படிங்கிறத நினைவிலே கொள்ளுங்கள் அப்போ ஒரு வருஷம் ரெண்டு அயனங்களோட கூடினது ஒரு வருஷம் இதுதான் மனுஷியமானம் அதாவது மனிதர்களாலே மனிதர்களுக்குண்டான கணக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளை ஒப்பிட்டு பார்த்து போடப்பட்டிருக்கிற கணக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ தேவர்களுக்கு நம்மளோட ஒரு வருஷமே ஒரு நாள்னு ஆகி போச்சு அப்போ அந்த கணக்கு வேற நம்மளுடைய கணக்கு படி பார்த்தோம்னா இப்போ கண்ணு சிமிட்டுறோம் அதுக்கு நிமிஷம்னு பேரு அதுலேருந்து ஆரம்பிச்சு காஷ்டையோ கலையோ முகூர்த்தமோ அதுக்கு மேல பட்சமோ அதுக்கு மேல அயனமோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சரம் ஒரு வருஷம் அப்படின்னு நாம சொல்லுகிறோம் அதுக்கு மேலே தான் இப்போ தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு நாள்னு பார்த்தோம் இல்லையோ அந்த மாதிரி நூறு வருஷம் போட்டுக்கோங்கோ அது பிரம்மாவுக்கு ஒரு பகலோ ஒரு ராத்திரியோ அவ்வளவுதான் அப்போ பிரம்மாவினுடைய ஆயுள் பொழுது எத்தனை பெருசாக இருக்கு பாருங்கோ நாம் நூறு வயசு வாழ்கிறதும் பிரம்மா நூறு வயசு வாழ்கிறதும் நிறைய வேறுபாடு இருக்கு நம்ம கணக்கில் நூறு வயசு அவர் வாழ மாட்டார் நம்ம கணக்கை விட தேவர்கள் கணக்கு வேற தேவர்கள் கணக்கை விட பிரம்மாவினுடைய கணக்குங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது நான்கு யுகங்கள் உண்டு என்னென்ன யுகங்கள்னு உங்களுக்கு தெரியுமா கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் இது என்னன்னா தெரியும் நமக்கு கலியுகம் ஏன்னா நாம இப்போ இங்கே இருந்து இதுதான் கலியுகம் அப்படின்னு நாம சொல்லுகிறோம் இப்ப கிருத்த யுகம் அப்படின்னால் நான்காயிரம் தேவ வருஷங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ தேவர்கள் கணக்கிலே நான்காயிரம் தேவ வருஷங்கள் த்ரேதா யுகம்ங்கிறது மூவாயிரம் தேவ வருஷங்கள் துவாபர யுகம்ங்கிறது ரெண்டாயிரம் தேவ வருஷங்கள் கலியுகம்ங்கிறது ஓர் ஆயிரம் தேவ வருஷங்கள் அப்போ சத்துரு யுகங்களில் இருக்கிற நான்கு யுகங்களையும் கூட்டினா பத்தாயிரம் வருஷம் வரும் அதுக்கு மேலே ஒரு ரெண்டாயிரத்தை கூட்டிக்கணும் தேவ வருஷங்கள் அது என்னன்னா யுகங்களுடைய சந்தியைகளும் சந்தியாம்சங்களும்னு சொல்றா சந்தியா சந்தியாம்சம் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஒரு யுகத்துக்கு முன்பு இருக்கிற சில காலம் ஒரு யுகம் ஆரம்பிக்க போகிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற சில காலத்தை சந்தியை அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரு யுகத்துக்கு பிற்பாடு இன்னொரு யுகம் வரப்போறது ஒரு யுகம் முடிய போகிறது அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற காலம் கொஞ்சம் பொழுது மிஞ்சு மொல்லியோ அதற்கு சந்தியாம்சம் அப்படின்னு பெயரை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு மேல இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற காலம் இருக்கே அதைத்தான் யுகம் யுகம்னு சொல்லுகிறார்கள் இந்த யுக தர்மம் இப்படித்தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப கணக்கு போட்டு பாருங்க யுகம் நாலாயிரம் தேவ வருஷம்னு சொல்லியிருக்கேன் சந்தியா காலம் முன்பு இருக்கிற கொஞ்சம் சந்தி அது இருக்கே அது ஒரு நானூறு வருஷம் இருக்கு

இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் இப்ப திரேதாயுகம் கணக்கால மூவாயிரம் வருஷங்கள் சந்தியை முன்னூறு சந்தியாம்சம் முன்னூறு கூட்டினா எத்தனை கிடைக்கிறது நமக்கு மூவாயிரத்தி ஆண்டுகள் நமக்கு கிடைக்கின்றன அதை முன்னூத்தி அறுபது பெருக்கிக்கோங்கோ பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டுகள் இதுதான் திரேதாயுகம் துவாபர யுகத்துல ரெண்டாயிரம் தேவ வருஷம் ஒரு முன்னோரு கூட்டிக்கோங்கோ பின்ன ஒரு இரநூறு கூட்டிக்கோங்கோ கொங்கோ இப்ப ரெண்டாயிரத்தி நானூறு அதை முன்னூத்தி அறுபது ஆளு பெருக்குண்டா எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் கடைசியில கலிகாலம் எவ்வளவு அப்படின்னா நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருக்கா இப்படிப்பட்ட ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல் தலை சுத்தும் பாருங்க இப்போ இப்ப இத்தனை கணக்கு பார்த்தோமே இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகங்கள் இல்லை நாலு யுகங்கள் திரும்ப திரும்ப முடியறது முடியறது முடியறதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஆயிரம் யுகங்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகலாக இருக்கு இதுல வேடிக்கை என்னன்னா அந்த ஒரு பகலுக்குள்ள பதினான்கு மனுக்கள் அவ மாறிடுறா மனு கழிவுபட்டு நிறைய மனுஸ்மிருதி மனுஸ்மிருத்தின்னு சொல்லுவா பாருங்க நிறைய மனுக்கள் உண்டு இப்போ இப்ப நடக்கிறது யாரு எந்த மனுவினுடைய ஆட்சி காலம் நடக்கிறதுன்னா வைவஸ்வத மனு பேரு அவர் தான் இப்ப மனுவா இருக்கார் பிரஜாபதியா இருக்கார் வைவஸ்வத மன்மந்தரே கலியுகே பாதே ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே இதெல்லாம் சங்கல்பம் பண்றச்சே சொல்லுவா இங்க இருக்கிற வாழ்க்கையே சில பேருக்கு எங்கேயோ கேட்டா போல இருக்கும் இதெல்லாம் அமாவாசை வரச்சே சொல்றோமே அதுதானே இதெல்லாம் சந்தியாவந்தரம் பண்றச்சே சில பேர் சொல்லுவா அதுதானே இதெல்லாம் அப்படின்னு தோன்றும் அப்ப வைவஸ்வத மன்வந்தரம் இப்போ நடக்கிற மன்வந்தரத்துக்கு என்ன பேரு மனுவினுடைய காலம் வைவஸ்வத மனுங்கிறவர் இப்போ இருக்கார் நிறைய மனுக்கள் உண்டு சுவாயம்புவ மனு சுவாரோசிச மனு சாக்ஷுஷ மனு இப்படின்னு நிறைய பேர் இருக்கா இப்ப இருக்கிறவர் வைவஸ்வத மனு அப்போ ஒரு பகல் நேரத்துக்குள்ள பதினான்கு மனுக்கள் அவ அதிகாரம் பெறுகிறார்கள் இருக்கா அந்த காலத்திலே சப்த ரிஷிகள் தேவர்கள் இந்திரன் மனு அவர்களுடைய புத்திரர்கள் எல்லாரும் அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் அதே காலத்திலேயே பகுதி தன்னுடைய பதவியிலிருந்து இறங்குறவாளாவும் இருக்கா ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அது இந்திரனாகட்டும் பிரம்மாவாகட்டும் பரமசிவன் என்ற மகேஸ்வர ஆகட்டும் ஒருத்தரே அதுல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டா அந்த பதவிக்கு நிறைய பேர் வருவா இப்ப நீங்க நினைச்சா கூட இந்திரனாக ஆகலாம் நீங்க நினைச்சா கூட மகேஸ்வர பதவியை அலங்கரிக்கலாம் நீங்கள் நினைச்சா பிரம்மாவாக ஆகலாம் மாறிண்டே இருப்பா இப்ப ஒரே பிரதமரா அறுபது வருஷமா நமக்கு இருப்பார் ஒரே முதலமைச்சரா எண்பது வருஷமா நமக்கு இருப்பார் அஞ்சு வருஷம்னு வச்சிருக்கோமோ இல்லையோ திரும்ப எலெக்ஷன் நடக்கிறது ஜெயிச்சு வந்தா உண்டு அந்த மாதிரி பிரம்மாவாறதோ மகேஸ்வர பதவியை அலங்கரிப்பதோ அல்லது இந்திரனாக ஆகுவதோ அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு சேர நடக்கும் இது ஒரு விஷயம் இப்ப இவர்களுடைய ஆயுட்காலம் அதிகார காலம் இது எப்போ வரைக்கும்னா எழுபத்தோரு சத்துர்யுகம் ஆயிரம் சத்துர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ இப்ப எழுபத்தோரு சத்துர்யுகத்திலே இவர்களுடைய கீழ பார்த்தோம் பாருங்க இந்திரனாகட்டும் மனுவாகட்டும் தேவர்கள் சப்தரிஷிகள் இவாளுடைய பதவிங்கிறது எழுபத்தோரு சத்துர்யுகங்கள் இருக்கும் அதுக்கு மேல கொஞ்ச காலம் இருக்கு அதாவது பிரம்மாவினுடைய பகல் காலம்னு எதை நம்ம கணக்கு போட்டோமோ அந்த ஆயிரம் சதுர்யுகங்களை பதினான்கு பாகங்களாக நாம பங்கிட்டால் ஒவ்வொரு பாகத்துக்கும் எழுபத்தோரு சதுர்யுகங்களும் கொஞ்சம் அதிகமான காலமும் கிடைக்கும் அதுக்கு தான் மண்வந்தரம்னு பேரு இப்போ வைவஸ்வத மண்வந்தரம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அப்ப மன்வந்தரம் அதுக்கு மேலே ரெண்டாயிரம் சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவினுடைய ஒரு நாள் நம்மளுடைய ஒரு நாளும் பிரம்மாவினுடைய ஒரு நாளும் எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய ஒரு நாள்னா இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுட்டு இருக்கோம் பிரம்மாவினுடைய ஒரு நாள்னா என்னன்னா ரெண்டாயிரம் சதுர்யுகங்கள் அதுதான் ஒரு நாள் அதுக்கு மேல அப்படி அவருடைய ஒரு வருஷத்தை கணக்கு போட்டுக்கோங்கோ அவருடைய நூறு வருஷத்தை கணக்கு போட்டுக்கோங்கோ தலை சுத்தி கீழே விழுந்துருவோம் இப்ப நடக்கிறது பிரம்மாவினுடைய ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுத்தவருக்கு திவித்தீய பரார்த்தே அப்படின்றோம் பாத்தீங்களா பரம் பரங்கிற பிரம்மாவினுடைய ஆயுளை ஒரு பரம் அப்படின்னா பிரம்மாவினுடைய நூறு வயசு இப்ப நடக்கிறது என்னன்னா திவித்தீய பரம் ஐம்பது வயசை தாண்டிட்டார் ரெண்டாவது ஐம்பது ஆண்டுகளை அவர் இப்போ இருக்கார் இப்ப இருக்கிற பிரம்மா அதைத்தான் இப்ப அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம் இப்ப இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா நேற்றுக்கே நம்ம வராக அவதாரம் பார்த்தோம் இல்லையோ இப்படியெல்லாம் நடந்து அதுக்கு மேலதான் இந்த பிரளயம்ங்கிறது நடக்கிறது பாருங்கோ நித்திய பிரளயம் நைமித்திகப் பிரளயம் பிராகிருத பிரளயம் இப்படி நிறைய இருக்கு அந்த பிரளயங்கள்லாம் நடந்த பிற்பாடுதான் பூமி போய் சமுத்திர ஜலத்திலே ஒடுங்கி கிடப்பவளாய் அழுந்தி கிடப்பவளாய் காப்பாரார் அப்படின்னு அவளாக பூமி பிராட்டி இருக்கிறாள் பூமாதேவி இருக்கிறாள் அப்பத்தான் வராக அவதாரம் பண்றார் பெருமான் பூமியை இடந்தெடுக்கிறார் சரி நேற்று இன்னொன்னும் பார்த்தோம் ராட்சசர்கள் ஏன் பெயர் ஏற்பட்டது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நேத்துக்கு ராட்சசர்கள் அப்படின்னு அவர்களுக்கு ஏன் பெயர் ஏற்பட்டது பிரம்மாவாலே படைக்கப்பட்டார்கள் ஆனா ரொம்ப கோரமா இருந்தா ரொம்ப பயங்கரமா இருந்தா பிரம்மாவே அடிச்சு சாப்பிடுறதுக்கு வந்தா அப்ப பல பேர் அவர்களை பார்த்துட்டு என்ன சொன்னா இவர் பிரம்மா உங்களாலே காக்கப்பட்டவர் ஆகட்டும் ரக்ஷாமேஷா காக்கப்பட்டவர் ஆகட்டும் அவரை விட்டுடுங்கோ ஒன்னும் பண்ணாதீங்கோ ஒன்னும் பண்ணாதீங்கோ என்று எவர்களை பார்த்து சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது அதை பார்த்துட்டோம் இப்ப அடுத்தது சொல்றார் பாம்புகள் எப்படி உண்டாயின படைப்புல அதுவும் தானே இருக்கு நிறைய படைச்சிருக்காரு சோராசி லாக் யோனியான்னு சொல்லுவார்கள் மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் வகை யோனிகள் உண்டு சொன்னா ஆச்சரியமா இருக்கும் நாம எல்லாத்திலையும் பிறந்துட்டு தான் மனித பிறவியாக அடைஞ்சிருக்கோம் நம்ம ஆன்மா இருக்கே அது கீரி இருந்திருக்கு அது பள்ளியாக இருந்திருக்கு பாம்பா இருந்திருக்கு ஓநாயா இருந்திருக்கு நரியா இருந்திருக்கு சின்ன ஈ எறும்பா இருந்திருக்கு புழுவா இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கு அத்தனையும் பார்த்துட்டு தான் இப்போ இப்படி வந்திருக்கோம் மொத்தம் எண்பத்து நான்கு லட்சம் வகை உயிரினங்கள்ங்கிறா அதுலேயே ஒன்னொன்னுத்துக்குள்ள லட்சக்கணக்கான உயிரினங்களா அவைகள் இருக்கும் ஒரே உயிரினம் லட்சக்கணக்கான வகைகளை தன்னிடல கொண்டதான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எடுத்துண்டா பதினேழு லட்சம் வகை ஒரு பட்டாம்பூச்சிக்குள்ள பதினேழு லட்சம் வகை இருக்கான் அப்ப கணக்கு போட்டு ஒரு பாம்பு இருக்கும் பல்லின்னு எடுத்துண்டா எத்தனை இருக்கும் முதலேன்னு எடுத்துட்டா எத்தனை இருக்கு கணக்கே இல்லையோ இல்லையோ அத்தனையும் பார்த்துட்டு தான் இப்போ இப்படி நம்ம வந்திருக்கோம் இப்போ சர்ப்பம் எப்படி உண்டாயிற்று அப்படின்னு கதை சொல்றா பிரம்மா கவலையா இருந்தார் ஏன் அப்படின்னா என்னால் படைக்கப்பட்டுட்டு இந்த ராட்சசர்கள் என்னையே விழுங்க வந்துட்டாலே அவருக்கு கவலை ஏற்பட்டு போச்சு கவலை இல்லாத்தினாலே அவர்களிடத்துல அன்பு இல்லாமல் போச்சு ரெண்டு விஷயம் என்னன்னா மனசுல வச்சுக்கோங்கோ நம்ம இடத்துல நிறைவான அன்பு இல்லை நம்ம கொடுக்கல இல்லை நமக்கு கிடைக்கல ரெண்டுமே குறவுதான் நாம நிறைய கொடுக்கணும் அன்பை நமக்கும் அது நிறைய கிடைச்சுட்டே இருக்கணும் அப்பத்தான் வாழ்க்கைங்கிறது சௌக்கியமாக இருக்கும் அன்பில்லாத வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்க முடியுமா நல்லா இருக்குமா அன்பில்லாத வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்குமா அப்ப அன்பு இருக்க வேண்டும் நிறைவான அன்பு அது கிடைச்சுட்டே இருக்கணும் நாமளும் கொடுத்துட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்ப பிரம்மாவுக்கு அதுல குறை ஏற்பட்டு போச்சு இப்ப நம்ம பிள்ளைகளை நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டா மனசு தாங்குமா நமக்கு அப்பா அம்மாக்களை கொண்டு போய் அப்படி முதியோர் இல்லத்துல போய் விட்டுட்டு வந்துடுறாளே பிள்ளைகள் பாத்துக்க வேண்டாமா கவலைப்படுறோம் அந்த இந்த ராட்சசர்கள் என்னால் படைக்கப்பட்டுட்டு இப்படி என்னையே வந்து இப்படி விழுங்க வந்துட்டாளே கவலைப்பட்டார் அன்பில்லாமல் ஏங்கினார் கவலைப்படுறார் அழறார் ஏங்குகிறார் அதனால என்ன ஆச்சுன்னா அவருடைய முடிகள் எல்லாம் உதிர ஆரம்பித்தன நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சுடுத்து அவருக்கு இப்ப என கூட தான் சுவாமி உலகத்துல பல பேர் கொட்டுறது முடி கொட்டுறதுங்கிறது ஒரு சொல்ல பிரச்சனைனால் அவருக்கு என்ன தெரியுமா எடுத்து உதிர்ந்த கேசங்கள் அப்படி கீழே விழுந்தது பாருங்கோ அந்த முடிகள் எல்லாம் அதிசயமாக திரும்பவும் அவர் மேல ஊறி ஊறி ஏற ஆரம்பிச்சுது பிரம்மாவனுடைய தலையிலிருந்து முடிகள் உதிர ஆரம்பித்தன கீழே விழுந்தவைகள் திரும்ப ஊர்ந்து ஊர்ந்து அவர் தலைக்கு போக ஆரம்பித்தது அப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா இது என்ன இப்படி தலைக்கு மேல ஊர்ந்து செல்லுகிறதே அப்படின்னு இருந்தா அதுக்கு வடமொழி இல்ல என்ன தெரியுமா சொல்லுவார்கள் சர்ப்பனாத்து சர்பகா ஊர்ந்து செல்லுதல் அதுக்குதான் சர்ப்பணாத்து ஊர்ந்து செல்வதாலே பாம்புகளுக்கு சர்ப்பங்கள் சர்ப்பம் சர்ப்பம்னு சொல்றோம் இல்லையா இப்ப சர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா ஊர்ந்து செல்லுகை அப்படின்னு அர்த்தம் தான் சர்ப்பங்குற பேரு அந்த தான் மேல கதை சொல்றா இது நம்பும்படியா இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம் பேர் வச்சிருக்கா வடமொழியில இருக்கிற சிறப்பு அதுதான் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு காரணம்ங்கிறது உண்டு இப்ப நம்ம பூமிக்கு பிருத்வின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பூமிக்கு ஒரு பேரு என்ன பேரு பிரித்வி அப்படிங்கிறோம் ஏன் அப்படின்னா பிருத்துங்கிற மகாராஜன் அந்த மகாராஜனாலே காக்கப்பட்டதாலே பேரு இப்ப சமுத்திரத்துக்கு சாகரம்னு ஒரு பேர் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சாகரம் சாகரம்னு ஏன் அந்த சாகரம் சகர புத்திரர்கள் பெரிய பள்ளம் குழியா தோண்டினா அதுல தேங்கின நீர் தான் சாகரம் அதுதான் சமுத்திரம் அப்ப ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்கு பாருங்க அப்ப பாம்புக்கு சர்ப்பம்னு என் பெயர் பிரம்மாவினுடைய தலையிலிருந்து கேசங்கள் ரோமங்கள் உதிர்ந்தன உதிர்ந்தவைகள் திரும்பவும் ஊர்ந்து மேலே சென்றன அவைகளே பாம்புகளாயின அப்படி ஊர்ந்து சென்றதாலே பாம்புகளுக்கு சர்ப்பங்கள் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டன அதே பாம்புகளுக்கு இன்னொரு பேர் இருக்கு அஹீங்கிற பேர் இருக்கு ஏன் அப்படின்னா ஹீனம் ஹீனம்னு சொல்லுவார்கள் ஹீனம்னா என்ன அர்த்தம்னா இப்போ உடம்புல குறப்பாடு அங்கஹீனம் அங்கஹீனமுடையவர்கள்னு சொல்றா கேள்விப்பட்டிருக்கீங்களா பாவம் உடம்புல ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா மாற்றுத்திறனாளிகள்னு நாம் இன்னிக்கவாழ கொண்டாடுகிறோம் பல பேர் பார்த்தா கை இருக்காது கால் இருக்காது வாயிலேயே ப்ரஷ்ஷை பிடிச்சிக்கிறா என்ன அழகா பெயிண்டிங்லாம் பண்ணிவிடுறா பாத்தியா அப்போ நம்மளை பார்த்தா நமக்கு வெக்கமா இருக்கு இது என்னது இது ரெண்டு கை இருக்கு நம்மளால ஒழுங்காக எழுத கூட முடியல அவள் பாவம் ப்ரஷ்ஷை அந்த தூரிகை எடுத்து வாயில் வச்சுக்கிறா அங்கங்கே இருக்கிற அந்த வண்ணங்களை தொட்டுக்கிறா என்ன அழகாக படம் வரைஞ்சி விடுறா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் பாவம் அங்கங்களிலே ஹீனம் இருக்கிறவர்கள் குறைபாடுன்னு அர்த்தம் இப்ப இந்த பாம்புகளுக்கு அஹிங்கிற ஒரு பேர் இருக்கு விடுபட்டு விடுபட்டு கீழே தலையில இருந்து ஒரு குறவு ஏற்பட்டு போச்சொல்லியோ அதனால தான் அஹி ஹீனங்களை அடைந்ததால் ஹீனங்கள் ஆனமையால் உதிர்ந்தமையால் அவைகளுக்கு அகிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு அப்ப பாம்புகள் இப்படித்தான் படைக்கப்பட்டன மேல கந்தர்வர்கள் படைக்கிறார் பட்சிகளை படைக்கிறார் பசுக்களை படைக்கிறார் ஓஷதிகள் தாவரங்கள் எல்லாம் படைக்கிறார் இது அத்தனையும் செய்கிறார் பிரம்மா நேற்றுக்கே பார்த்தோம் பிரம்மாவை படைத்தது பெருமான் அந்த பெருமானாலே படைக்கப்பட்டவராய் மேலே சிருஷ்டியை அவர் சிறப்பாக செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது அதுக்கு தான் முக்கியமா ருத்ரன் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது விஷயம் ருத்ரன் ருத்ரங்கிற பேர் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான பெயர் அது ரெண்டு பேருக்கு பேரு பரமசிவனுக்கு ருத்ரன்னு பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவனுக்கு ருத்ரன்னு பேரு சிவனுக்கு மட்டுமன்று நாராயணனுக்கும் ருத்ரன்னு பேரு இதை எங்க தெரிஞ்சுக்கலாம்னால் சஹசிர சொல்றச்சே வரும் பாருங்க ருத்ரோ பகுஷீரா பப்ருஹு அப்படின்னு சொல்லுவார்கள் பெருமானுக்கும் ருத்ரன்னு பேரு ஈஸ்வரனுக்கும் ருத்ரன்னு பேரு ஆனா ரெண்டுத்துக்கும் பெயர்ல அர்த்தத்துல வேறுபாடு உண்டு இப்ப சிவனுக்கு ஏன் ருத்ரன்னு பேருன்னா அவர் அழுதார் அழுததாலே ருத்ரன்னு பேரு நாராயணனுக்கு ருத்ரன்னு பேருன்னா அவர் அழ வெக்கறார் அதனாலேயே ருத்ரன்னு பேர் நீங்க நீங்கள் கேட்கலாம் இது ரெண்டுமே நன்னல்லே சுவாமி அழறுதுன்னு நன்னாலே அழ வெக்கறதுன்னு நன்னால இதயா இந்த ரெண்டு மூர்த்திகளுக்கு பேரா வச்சுருக்கா அப்படிதான் வச்சுருக்கா இன்னொன்னு கவனிச்சு பாருங்க பிரம்மாவுக்கு அஜன்னு பேர் தமிழ்ல சொல்கிற அயன் அப்படின்னு சொல்கிறமோ இல்லையோ அஜன்னு பேர் பிரம்மாவுக்கு பெருமானுக்கு ஹரின்னு பேர் சிவனுக்கு ஹரன்னு பேர் இதில் தான் ஒரு வேடிக்கை இப்ப சொல்லப் போறோம் உங்களுக்கு ஆடு இருக்கு பாருங்க ஆட்டிற்கு வடமொழியிலே அஜன் அப்படின்னு அதுக்கும் பேர் இருக்கு பிரம்மாவுக்கும் அதான் பேரு ஆட்டுக்கும் அதான் பேரு அதற்கடுத்தது ஹரிஹி பெருமானுக்கு ஹரின்னு பேரு குரங்குக்கும் ஹரின்னு பேரு ஹரஹா சிவனுக்கு ஹரன்னு பேரு கழுதைக்கும் ஹரன்னு தான் பேரு இது என்ன சுவாமி இது மும்மூர்த்திக்கு பெருமையா இல்ல இது சிறுமையா இப்போ அவர்களுக்கு என்னென்ன பேரோ அஜகான்னு பிரம்மாவுக்கு பேரு அப்புறம் யாருக்கு பேரு

இல்லைன்னா இந்த ஆட்டை தான் யாராவது பார்த்துட்டு உனக்கு பிரம்மாவோட பேர் வச்சிருக்கா வாவா நான் உன்ன கும்பிடுறேன்னுட்டு யாராவது கும்பிடுறாள அதுவும் இல்லை குரங்க பூசிக்கிறோமா உடனே ஹனுமான்னு போயிடக்கூடாது கூடாது எல்லா குரங்கும் ஹனுமான் ஆயிடுமா இப்போ அப்படி எடுத்துக்கவே கூடாது ஹனுமான் வேற மற்ற குரங்கு எல்லாம் சாதாரண சாதாரண தான் அப்ப குரங்க பூசிக்கிறவான்னு உண்டா யாரும் ஒண்ணும் குரங்கெல்லாம் பார்த்தா மாலையெல்லாம் போட்டு தூபாராதனம் தீபாராதனாம் பண்றதா தெரியல கழுதையை பூசிக்கிறவா உண்டா பொது சுமக்கிற கழுதை அப்படிதான் வெசவுவானா வாங்கலாம் வீட்டுல கூட நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவா கழுதைன்னு கூப்பிடுவா கோபத்துல இல்லை செல்லமாக கூட கூப்பிடலாம் அதுக்காக கொண்டாடிட போறாளா கழுதையை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ண போறாளா இப்போ இப்போ இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ருத்ரன்னு ரெண்டு பேருக்கு பேரு ஹரிக்கும் பேர் இருக்கு சிவனுக்கும் பேர் இருக்கு சிவனுக்கு ஏன் பேர்னா அழுததாலே அவர் ருத்ரன் ஹரி அழ வைக்கிறதால அவர் ருத்ரன் ஏன் அழுதார் இவர் ஏன் அழ வைக்கிறார் அதை சொல்லிடுறேன் பிரம்மா கோபமா இருந்தார் இப்போ என்னடா அது படைப்பு தொழில்னு நானும் ஏத்துட்டேன் ஒன்றும் சரியாவே இல்ல போல் இருக்கே எனக்கே திருப்தி இல்லையே ராட்சசர்கள் எல்லாம் படைக்கப்பட்டார்கள் என்னையே தின்பதற்கு வந்தார்கள் அப்படின்னு அவர் கவலைப்பட்டுண்டே இருந்தார் ரொம்ப கோபமா வேற ஆயிட்டார் அப்படி கோபக்கட்ட காலத்திலே அவரிடமிருந்து தோன்றியவர் ருத்ரன் கோபமா இருக்குச்சே அவர்கிட்ட இருந்து பிறந்துட்டார் ருத்ரன் பேரு வைக்கணும் என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம கூட பிறந்தோம்னு சொன்னால் பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் நமக்கு என்ன பண்ற பேரு வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு வச்சிருக்கோம் இல்லையோ குழந்தைக்கு பேர் வைப்பவர்கள் தொட்டில் ஆட்டுவர்கள் அன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு ஒரு தூய்மையே வரும் இருக்கிற அசுத்தி எல்லாம் போய் தூய்மை வரதே தான் இப்ப பிரம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டார் கோபமா இருக்கச்சே ஒரு பிள்ளை பிறந்துடுத்து திரும்பியே பார்க்கல அவர் பேர் வைக்கணுமோ இல்லையோ திரும்பியே பார்க்கல சிவன் பார்த்தார் நான் பிறந்திருக்கேன் எங்க அப்பம் பேரு கூட வைக்க மாட்டேங்கிறானேன்னு அவருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அழ ஆரம்பிச்சுட்டார் அவர் பேர் பேர் வைன்னு அழுதுண்டே இருந்தார் பிரம்மா தலையை சொரிஞ்சார்

இப்ப சிறந்த பக்தர்கள் கோயிலுக்கு போறான்னு வச்சுக்கோங்கோ அவனை பார்த்தா அழ ஆரம்பிச்சுடுவான் நீங்க என்னைக்காவது அப்படி எழுதிருக்கீங்களா பெருமாளை பார்த்து சாமியை பார்த்து எழுதிருக்கீங்களா கஷ்டம் வந்தா அழுறது கணக்கில் எடுத்துக்கூடாதீங்க அது எல்லாருமே செய்வோம் ஒரு துன்பம் வந்து போச்சுன்னா உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சு விடுறோம் பாருங்க அதை கணக்கில் எடுத்துக்கூடாது அவனை பார்த்தாலே கண்கள்லேருந்து தாரதாரையாக கண்ணீர் வர வேண்டும் பார்த்தாலே கதறணும் ஆஹ்லாத சீத்தநேத்ராம்பு புலக்கீகிருத்த காத்ரவானு சதா பரகுணா விஷ்டகா திரஷ்டவிய சர்வதேகி பிகின்னு சொல்லுவார்கள் பக்தர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள்னா அழுத கண்ணீரோடே கூடி இருப்பவர்கள் எப்பவும் இப்படி கண்ண காசுகின்றே இருப்பலாம் கண்ணேன் தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்ணீர் ஏன்னு போய் கேட்டா அவனை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியல அவனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுமேனு நினைச்சா அழுகையா வருது இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா இருப்பா இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்பா ஒன்பது மணி ஆச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருவா ஏன் அழறீங்கன்னா முடியறதேன்னு அழறும் நான் பார்த்து என்ன தெரியுமா சொன்னேன் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான் நாங்க ஏழரை மணிக்கு அழுவோம் ஒன்பது மணிக்கு சிரிப்போம் நீங்க ஏழரை மணிக்கு சிரிச்சுட்டு ஒன்பது மணிக்கு அழறீங்கோ இவ்வளவுதான் வித்தியாசம் நாம ஏழரை மணிக்கு என்ன பண்ணுவோம் ஐயோ மணி ஏழரை ஆயிடுச்சா பேச ஆரம்பிச்சிருவார் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டு ஒன்பது மணிக்கு அப்பாடா முடிஞ்சுதுடா அப்படின்னு சிரிப்போம் உண்மையான பக்தர்கள் என்ன பண்ணுவான்னா ஏழரை மணிக்கு அவ சிரிப்பா சந்தோஷமா இருப்பா ஒன்பது மணி ஆச்சுன்னா ஐயோ முடிஞ்சு போச்சே இங்கே இருந்துடக்கூடாதா இதையே கேட்டு இருக்கலாமே வேற என்ன செய்யணும் இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சு என்ன சாதிக்க போறோம் இப்ப நாம ஒரு நித்தியப்படி டெய்லி செய்யற ரொட்டீன் ஒர்க் எல்லாம் யோசிச்சு பாருங்க நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கோம் எண்பது தொண்ணூறு வயசு வாழ்ந்துட்டோம் போயும் சேர்ந்துட்டோம் இப்ப செஞ்சதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் இப்போ என்ன பலன் இப்போ யாருன்னா ஞாபகம் வச்சுக்க போறாளா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு நம்மள யாருன்னா நினைச்சு பார்க்க போறாளா இருக்கிறச்சேவே நினைக்கிறதுக்கு இங்க ஆளை காணும் இதுல நம்ம போய் சேர்ந்த பிற்பாடு யாராவது நினைச்சுக்க போறாளா நூறு வருஷம் கழிச்சு நம்மள நினைச்சுக்க போறாளா ஒன்னும் இருக்கிறதா தெரியலையே அப்ப அவர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளும் படிக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும்னு சொன்னால் சமூகம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமூகத்துக்கு நம்மாலான உதவிகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்சம் நம்ம ஆத்மாவிற்கு நாம என்ன நன்மையை பண்ணுண்டோங்கிறது முக்கியம் அது என்ன நன்மை எப்படி செய்து கொள்வது சத்சங்கம் ஒன்றுதான் வழி